Digi Sports. தமிழ் ரேடியோ விஸ்வ ரூபம். இப்போ உங்களுக்காக அதிரடி ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு உலக செய்திகளை நினைவூட்ட போகிறது. கொஞ்சம் பழங்கதை பேசிட்டு இருக்கிறோம் இந்த நாட்கள்ல, அல்லது நடக்காத விளையாட்டுகள் பற்றி, ரத்தான விளையாட்டு போட்டிகள் பற்றி அதிரடி ஸ்போர்ட்ஸ் உங்களுக்காக நினைவூட்டி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல தான் எதுவுமே இயங்கலையே அப்படின்ற நிலைமை. சரி, இந்த ஐபிஎல் போட்டிகளை நடத்தவில்லை அப்படின்றதுக்காக அல்லது நடத்த முடியாமல் போனதால் இந்திய கிரிக்கெட் சபைக்கு வருமானம் இழப்பு 3,700 கோடிகள் இந்திய ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. 3,700 கோடினா இலங்கை மதிப்பில் 10,000 கோடியை தாண்டுகிறது. மக்களே, 10,000 கோடி அப்படின்ற மிக பெரும் வருமான இழப்பொன்று இந்திய கிரிக்கெட் சபைக்கு, பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் நிர்வாகத்திற்கு ஏற்படுகிறது. சரியா, அது ஒரு பக்கம் இருக்க, ஐபிஎல் மூலமா நிதி தான் வேண்டும் என்றால், அது மட்டும் இல்லை, இந்த ஐபிஎல் மட்டுமன்றி இல்லை, இந்த நிறைய இந்த கொரோனா நிவாரணத்துக்கு நிதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன் நீங்கள் யுத்தங்களை நிறுத்தக்கூடாது? முக்கியமாக இந்திய கவர்மெண்ட்டுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு கபில் தேவ் ஒரு காத்திரமான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறார். என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லையில் யுத்தம் நடக்கிறது, எல்லையில் யுத்தத்தை நிறுத்துங்கள், யுத்த தளவாடங்களை குறைப்பு செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு நிதி கிடைக்கும், அந்த நிதியை வைத்து நீங்கள் கொரோனாவை ஒழிக்கலாம், சண்டையை நிறுத்திவிட்டு கொரோனாவை ஒழிப்பதற்கான நிதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் அவர் சொல்கிறார், மருத்துவமனைகளை கட்டுங்கள், மருத்துவமனைகள் தான் உயிர்களை காக்கிறது, யுத்தம் அல்ல, யுத்தம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வரார் கபில் தேவ். இதை தான் கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல ஜோதிகா, நடிகை ஜோதிகா ஒரு மேடையில் ஏறி சொல்ல போக, ஜோதிகாவுக்கு இப்போ பயங்கரமான எதிர்ப்பாளர்கள் கூடிட்டாங்க. அப்படியே சூர்யா மீதும் அந்த கோபம் கொஞ்சம் அதிகரித்து போய் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. நடிகை ஜோதிகா கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல ஒரு மேடை நிகழ்ச்சியில் சொன்னாங்க, ஒரு பழைய நிகழ்ச்சி தான், ஆனால் தொலைக்காட்சியில் அண்மையில் ஒளிபரப்பாக அந்த விஷயம் இப்போது பூதாகாரமாக வெடித்திருந்தது. என்ன சொன்னாங்க, இந்த கோவில்களில் சாமி இருக்குது, சாமிக்காக நாங்கள் கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை நாங்கள் செலவழிக்கிறோம், சாமிக்கு கொடுக்குற மாதிரி பாடசாலைகளுக்கும் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன, சாமிக்கு கொடுக்குற ஆசை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க சொல்கிறது, ஸ்கூல்ஸுக்கு கொடுக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்ப்பாளர்கள் தெரியாதா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகா வெறியர்கள் மற்றும் அவங்க சொன்ன அந்த நல்ல யதார்த்தமான கருத்தை புரிந்து கொண்டவர்கள் அவருக்கு ஆதரவாக கிளம்புன்னு சொல்லி, நேற்று வரைக்கும் ஜோதிகா தான் சந்திரமுகி தான் ட்ரெண்டில் இருக்குது. அதை கொஞ்சம் சமூக வலைதளத்தில் இது போயிட்டுருக்கக்கூடிய விஷயம். அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் கபில் தேவ், இந்தியா அணியினுடைய, இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர வீரராக இருந்தவர் கபில் தேவ் அவர்கள், அவர் சொல்கின்றார், என்ன முக்கியம், அதாவது உலக கிண்ணத்தை மன்று கொடுத்தவரா மறந்துடக்கூடாது, 83 உலக கிண்ண தலைவர் அவர் தான் இந்திய கிரிக்கெட் அணிக்கு. கபில் தேவ் தான் சொல்றார், இந்த எல்லை யுத்தங்களை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மருத்துவமனைகளை கட்டுறது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எங்களுடைய நாட்டில் இந்த COVID-19 பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வாரத்துக்கு முதல்ல இதெல்லாம் இதுதான் சரியான விஷயம், மருத்துவமனைகள் தேவை, மருத்துவமனைகள் மூலமாக நோய்களை நாங்கள் நிறைவு செய்தால், இந்த நோயை நாங்கள் கொரோனாவை அடித்து விரட்டினால் அதுக்கப்புறம் எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். அதையும் கபில் தேவ் சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சூழ்நிலையில் கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒன்று நடத்தி அதில் வார வருமானத்தை வைத்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கு, அது முக்கியமானது கிடையாது. முதல்ல யுத்தத்தை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்தே நீங்கள் வந்து நோய்களை, அதாவது இந்த COVID-19 தொற்றிலிருந்து இரண்டு நாடுகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் கபில் தேவ் தனக்கு ரொம்ப 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 பிடித்தவர்கள், தன்னுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தியவர்களில் தோனியையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். தான் விரும்பும், தான் நேசிக்கும் ஒரு ஹீரோ தோனி அப்படின்னு சொல்லி கபில் தேவ். ஒரு இந்தியாவுக்காக முதலாவது உலக கிண்ணத்தை வென்று கொடுத்தவர், இந்தியாவுக்கான இரண்டாவது உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த தோனியை தனது ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நெகிழ்வாதான் இருக்கு.
எங்களுக்கே கேட்கும்போது நல்லா பாசிட்டிவாக நிகழ்வாக இருக்கும்போது நிச்சயமாக தோனிக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இது இப்படி இருக்கும்போது டெண்டுல்கர் அடித்த 100 சதங்கள் அப்படின்ற சாதனையை முறியடிப்பதற்கு விராட் கோலியால் தான் முடியும். பிரெட்லி இதை நம்புகிறார். வேக பந்து வேட்சாளர்களில் முன்னணியில் இருந்தவர் பிரெட்லி. என்ன ஒரு வேகம்! அது ஒரு புயல் காற்று மாதிரியான ஒரு வேகத்தில் தான் அவருடைய பந்து வீச்சு இருக்கும். பிரெட்லி பாராட்டும் போது ஒரு அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது, சச்சினை பற்றி பேசும்போது, சச்சினின் பிறந்த நாளுக்காக பேசும்போது, விராட் கோலியோடு, அதாவது விராட் கோலியை சச்சினோடு ஒப்பிட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் கோலி 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து விளையாடினால் சச்சின் டெண்டுல்கரின் 100 சதங்கள் அப்படின்ற சாதனையை முறியடிப்பதற்கு அவரால் முடியும். கோலியின் உடல் தகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுமையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. எனவே அவரால் தான் முடியும். அதேபோல வெளிநாட்டில் கிரிக்கெட் விளையாடும் போது கொஞ்சம் சில சிக்கல்கள் வரந்தான். அந்த சில சிக்கல்களை தவிர்த்து கொண்டு நாங்கள் விளையாடினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். கோலியால் அது முடியும். இதுவரைக்கும் 70 சதங்களை அடித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் 27, ஒருநாள் போட்டிகளில் 43 என்று சொல்லி சதம் அடித்திருக்கக்கூடிய கோலி 100 சதங்கள் என்கின்ற சச்சினின் சாதனையை எட்டுவார் என்று சொல்லி பிரெட்லி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். இதே நேரம் விராட் கோலி என்ன செய்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஐபிஎல் போட்டிகளில் இந்த முறையாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாதிக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றம் தானே. ஐபிஎல் போட்டிகள் நடக்கலை தானே. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெல்வோம் கிண்ணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வழங்கியிருக்கிறார் விராட் கோலி. ஐபிஎல் கிண்ணத்தை ஆர்சிபி அணி கையில் ஏந்துவது உறுதியான ஒரு விஷயமே, அதுதான் நம் கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக ரசிகர்களோடு ஒரு உரையாடலை நடத்தியிருந்தார் விராட் கோலி. அப்போதான் பெங்களூர் அணியுடனான 12 ஆண்டுகால பயணம் எப்படி இருந்தது, ஏபிடி வில்லியர்ஸோட விளையாடினது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஐபிஎல் பயணத்தை பற்றி அவர் சொல்லும்போது, பெங்களூர் அணியை விட்டு வெளியேற எண்ணமோ சூழலோ எப்போதும் தனக்கு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பெங்களூரு ரசிகர்கள் தன்னை அவ்வளவு நேசிக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்து வைத்திருக்கின்றார் விராட் கோலி. இதே நேரத்தில் முக்கியமாக சொல்லும் போது, எப்படியாவது ஆர்சிபி அணி கிண்ணத்தை வெல்லும் என்று நம்புங்கள், நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது, ஆனால் நிச்சயமாக கிண்ணத்தை வெல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி விராட் கோலி ஒரு நம்பிக்கை உடலை வழங்கியிருக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, விளையாட்டு உலகை பொறுத்தவரையில் இப்படித்தான் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் பகிரப்பட்டுக்கோ இருக்கிறது, நடந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். இந்தியாவினுடைய சகலதுறை ஆட்டக்காரர் ஹர்திக் பாண்டியா சொல்றார், ஐபிஎல் போட்டிகளை ரசிகர்கள் இல்லாமல் நடத்தலாம், தொலைக்காட்சி மூலமான ரசிகர் வட்டம் இந்த போட்டிகளுக்கு கூட ஆக கொரோனா தொற்று ஓரளவுக்கு குறைகிறது அல்லது நீக்கப்படுகிறது அப்படின்ற நேரத்தில் ரசிகர்களை நாங்கள் ஒன்று திரட்டாமல் ஒரு மூடிய அரங்குக்குள், அதாவது ரசிகர்கள் அனுமதிக்கப்படாத ஒரு அரங்கில் போட்டிகளை நடத்துவதில் தப்பிருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதை பற்றி நிறையவே விமர்சித்திருக்கிறோம், அடிக்கடி இதை பற்றி பேசியிருக்கின்றோம். ரசிகர்கள் இல்லாமல் விளையாடுகின்ற உணர்வு ஒரு பக்கம் என்று, சர்வதேச வீரர்களை இணைத்துக் கொண்டு இந்த போட்டிகளில் விளையாடுவது அப்படின்றது வந்து சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கும். அல்லது இப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது புதிதாக நான் சொல்கின்ற விஷயம், இது கேட்டு இந்திய கிரிக்கெட் சபை அல்லது ஐபிஎல் நிர்வாகம் கூட ட்ரை பண்ணி கொள்ளலாம். என்னென்னா, முற்றுமுழுதாக இந்திய வீரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஐபிஎல் போட்டிகளை விளையாடி பார்க்கலாம். இந்தியாவில் பிராந்திய அணிகள் இருக்கிறது தானே, தமிழ்நாடு அணி இருக்கு, அந்த பிராந்திய அணிகள் பஞ்சாப் அணி இருக்கு, மொஹாலி டீம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்று சொல்லி மாநில அணிகள் இருக்கின்றன. அந்த மாநில அணிகளிலிருந்து சிறந்த வீரர்களை தங்கள் இந்த பிராந்திய அணிகளுக்குள், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அணிகளுக்குள்ளேயும் உள்வாங்கி கொண்டு முற்றுமுழுதாக ஒரு ஃபுலி ஒரு டேசி டீமாக தங்களுடைய அணியை இறக்கி தேசிய வீரர்கள் மட்டுமே நிறைந்த ஒரு போட்டியாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் சர்வதேச மட்டத்தில் கொரோனா போலியும், அந்த கொரோனாவிலிருந்து வீரர்கள் எப்போ மீண்டு வருவாங்க, பிறகு சர்வதேச எல்லைகளை எப்போ திறந்து வீரர்களை பாதுகாப்பாக கொண்டு வரது, அப்படி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு நோய் தொற்று இருக்குமா என்று தனிமைப்படுத்த வேண்டுமா இல்லையா, இப்படியான பல சுகாதார கெடுபிடிகள் இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு சவாலாக இருக்கிற காலகட்டம்,
எனவே அப்படி ஒரு சர்வதேச வீரர்களை வைத்துக்கொண்டு இந்த போட்டியை குறுகிய காலத்துக்குள் நடத்துவது சாத்தியமில்லை. நான் சொன்ன முறையை வேண்டுமென்றால் ஐபிஎல் நிர்வாகம் ட்ரை பண்ணலாம். ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினா நல்லம் போலதான் தெரியுது. வித்தியாசமான ஒரு யோசனை பார்ப்போம் பொறுத்திருந்து. எனவே இதுதான் இன்றைய நாளுக்குரிய முக்கியமான விளையாட்டு உலக செய்திகள். பிந்தி வரும் செய்திகளை உங்களுடன் அங்குடன் பகிர்ந்து கொள்வோம். அணிந்திருங்கள் ஸ்டார் தமிழ் ரேடியோவோடு. Sports.